Hi Nanba, welcome to our channel, Love Talks. லவ் பண்ணுற எல்லா பசங்களுக்கும் இந்த ஒரு ஃபீல் இருக்கும் நான் அந்த பொண்ணை அவ்வளோ லவ் பண்ணுறேன் ப்ரோ அவ்வளோ கேர் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன் இருந்தாலும் எனக்கான ப்ரியாரிட்டியாக அந்த பொண்ணு கொடுக்க மாட்றா அது ஏன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு எல்லா பசங்களுக்கும் இந்த ஒரு ஃபீல் இருக்கத்தான் செய்யும் ஏன் ஒரு பொண்ணு உங்களுக்கான ப்ரியாரிட்டியை கொடுக்க மாட்றாங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கான ப்ரியாரிட்டியாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான் நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறோ அந்த பொண்ணு உங்களுக்கான ப்ரியாரிட்டியை ஏன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா எப்போயுமே கியூமனோட சைக்காலஜி தன்னை விட பெஸ்ட்டாக ஹை வேல்யூவாக இருக்கிறவங்க மேலே தான் அதிக இன்ட்ரெஸ்ட்டை காட்டும் அதே மாதிரி அவங்கள விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷான ஃபீலை ஒரு பொண்ணுக்கு கொடுக்கும் நீங்கள் அந்த பொண்ணை விட லோ வேல்யூவாவோ இல்லை அந்த பொண்ணை விட ஸ்டேட்டஸில் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பொண்ணுக்கான ஆப்ஷனாக மாற ஆரம்பிப்பீங்களே தவிர அந்த பொண்ணுக்கான ப்ரியாரிட்டியாக மாறமாட்டேங்க ஒரு பொண்ணோட லைஃப்பில் உங்களுக்கான ப்ரியாரிட்டியை கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா பசங்க நம்ம தான் நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கேரிங் லவ் எல்லாத்தையும் மொத்தமாக அந்த பொண்ணுக்கு கொடுப்போம் அந்த பொண்ணுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுப்போம் அதனாலேயே அந்த பொண்ணு வந்து அதை வந்து ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க அந்த டைமில் நமக்கு என்ன தேவை நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம் இதனாலேயே நிறைய பசங்க பார்த்தீங்க அப்படின்னா லோ வேலியூவாக தெரிய ஆரம்பிப்பாங்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஹை வேலியூவாக மாறிடுவாங்க நான் அதுக்காக அதுக்காக அந்த பொண்ணை டவுன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை அந்த பொண்ணு டெவலப் ஆகும் பொழுது நீங்களும் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொண்ணோட லைஃப்பில் ஒரு ப்ரியாரிட்டியாக மாற முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணோட லைஃப்பில் ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பீங்க இப்போது ப்ரியாரிட்டிக்கும் ஆப்ஷனுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பொண்ணோட லைஃப்பில் உங்களுக்கான ப்ரியாரிட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு உங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எதை வேணாலும் விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதை பற்றி ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ணு யோசிக்க மாட்டாங்க அப்படி ஒரு பொண்ணு எதுக்காகவும் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட லைஃப்பில் உங்களுக்கான பிரியாரிட்டி ஆல்ரெடி இருக்கத்தான் செய்து அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மீனிங் அதுவே ஒரு பொண்ணோட லைஃபுக்கு நீங்கள் வெறும் ஆப்ஷனாக மட்டும்தான் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட லைஃபுக்கு தேவையான பெஸ்ட்டான விஷயத்தை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவாங்க அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஃபைனலாக அந்த பொண்ணுக்கு தேவையான ஒரு கம்ஃபர்ட்டான ஜோனானா உங்களை தேர்ந்தெடுப்பாங்க எப்பயுமே ஒரு பொண்ணோட ஆப்ஷனாக மட்டும் இருந்துடாதீங்க ஏன்னா ப்ரியாரிட்டியே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மாறிக்கிட்டு பொழுது ஆப்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் டஸ்ட்பினில் தூக்கி எறியப்படுவீங்க ஓகே ப்ரோ ஒரு பொண்ணோட லைஃப்பில் நான் எப்பயுமே ஆப்ஷனாகவே இருந்துடக்கூடாது நான் வந்து அந்த பொண்ணோட லைஃபுக்கான ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நான் சொல்ல போகிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே போதும் நீங்கள் தான் அந்த பொண்ணோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருப்பீங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணை விட நீங்கள் பெஸ்ட்டு ஹை வேல்யூ அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எப்பயுமே ஒரு ஃபீல் இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் கண்டினியூவாக டெவலப் பண்ணணும் அது கேரியர் வைஸாக இருக்கலாம் இல்லை ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கலாம் நீங்கள் ஒரு கேரியர்லேயோ இல்லை ஃபினான்ஷியல்லையோ அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும் எப்போயுமே தேங்குன குளத்து தனியாக மாறவே மாறாதீங்க நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கிட்ட லவா சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு மேலேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்கள் கேர் பண்ண மாட்டேங்க அதாவது ஒரு தேங்கினை குளத்து தண்ணியாக மாறும்பொழுதே யாராவது வந்து கலக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சுமல் தான் வரும் அதாவது நாற்றம் தான் அடிக்க ஆரம்பிக்கும் அதுவே நீங்கள் ஓடுற நீராக புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு ஓடுற நீராக

ரெண்டாவது விஷயம் நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து அதிகமாக பேசணும் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் பசங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா காலையில் இவ எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் என்ன பண்ணா அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு ஒன்று விடாமல் சொல்லிடுவான் அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்குவான் இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஓவர் த டைம் பீரியடில் ஒரு போரிங்கான கன்வர்சேஷன் உருவாக்கும் உங்களுக்கான ப்ரியாரிட்டி டவுன் ஆக ஆரம்பிக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பொருட்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓப்பனாக இருக்கும் அது உண்மையாகவே ஒர்த்தாக இருந்தாலும் அதை வந்து யாருமே வேல்யூ பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அதுவே சில பொருட்கள் வந்து லிமிட்டட் எடிஷனில் கிடைக்கும் சில நாட்கள் வந்து மூடி இருக்கும் அந்த மாதிரியான பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும் எல்லோரும் அதற்கான ப்ரியாரிட்டியாக ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ உங்களுடைய லைஃப்பில் சில மர்மமான விஷயங்களை மறைச்சே வைங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிற பொழுதே அந்த பொண்ணு உங்கள் மேலே இன்னும் பாண்டிங்கை அதிகப்படுத்துவாங்க உங்களுக்கான பிரியாரிட்டியாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எப்போயுமே நீங்கள் அதிகமாக பேசுகிறத விட அதிகமாக லிசன் பண்ண கற்றுக்கோங்க அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு உங்கள் மேலே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான பாண்டிங் அதிகமாக ஆரம்பிக்கும் உங்களுக்கான பிரியாரிட்டியும் அந்த இடத்துல அதிகமாக ஆரம்பிக்கும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா உன்னுடைய லைஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் சில பிஹேவியர்ஸ் சில ஸ்டாண்டர்ட்ஸை ஃப்ரைம் பண்ணி ஃபாலோ பண்ணு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீ தான் டெய்லி குட் மார்னிங் அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு குட் மார்னிங் என்றைக்குமே சென்ட் பண்ணலை ஈவன் டென் ஓ கிளாக் ஆனாலும் அப்படின்னா நீ வெயிட் பண்ணு தப்பே கிடையாது நீ குட் மார்னிங் மெசேஜை சென்ட் பண்ணால் மட்டும் தான் சூரியன் காலையில் உதிப்பான் அப்படிங்கிறது கிடையாது அந்த பொண்ணு சென்ட் பண்ணாலும் உதிப்பான் அதே மாதிரி நீ ரெண்டு வாட்டி கால் பண்ணிவிட்டால் அந்த பொண்ணு பிக் பண்ணல அப்படின்னா மூணாவது வாட்டி தயவுசெய்து கால் பண்ணவே பண்ணாத அந்த பொண்ணு கால் பண்ணட்டும் நிறைய டைம் நீயே இனிஷியேட் பண்ணுற உனக்கான ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ தானே புலம்புற ஏன் வந்துக்கிட்டு நீ ரெண்டு வாட்டி கால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி உன்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படி கண்ட்ரோல் பண்ணும்பொழுது உனக்கான ப்ரியாரிட்டி அந்த சைட்லேருந்து வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த விஷயம்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் ஈவன் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்காக கூட அந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த பொண்ணு நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்ன வரைக்கும் கூட பண்ணிக்கிட்டு இருப்பேன் தயவு செய்து அப்படி பண்ணவே பண்ணாத உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட டைரக்ட்டாக சொல்லி உன்னுடைய லைஃப்பும் சரி லவ்வும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மட்டுமே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது லாங் டம்மில் போகவே போகாது அண்டர்ஸ்டாண்டிங்கில் போச்சுன்னா தான் உன்னுடைய லைஃப்பும் சரி உன்னுடைய லவ்வும் சரி லாங் டேர்மில் போகும் அதை விட முக்கியம் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ எப்போயுமே உன்னோடைய லைஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணு உனக்குன்னு ஒரு நல்ல பிஹேவியராக ஃபாலோ பண்ணு அதே மாதிரி உன்னுடைய லைஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸை வந்து ஃப்ரைம் பண்ணி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணு அதை விட்டுட்டு தொடர்ந்து அந்த பொண்ணு வந்து எனக்கான ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டறா அப்படின்னு புலம்புறதுனால அந்த பொண்ணு உனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கவே மாட்டா நீ வந்து ஹை வேல்யூவாக மாறுற வரைக்கும் ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் இன்வெஸ்ட் டூ மச் ஆஃப் யுவர் லவ் ஒரு பொண்ணு நீ கொடுக்குற லவ்வுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா தயவுசெய்து அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுற லவ் வந்து ஒரு சரியான பொண்ணுக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீ தொடர்ந்து ஏமாற்றப்படுவே ஏமாறுவே இதனால் என்னாகும் அப்படின்னா உன்னுடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் உன்னால் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கூடயும் சண்டை போட ஆரம்பிப்பேன் கூட வேலை பார்க்குற கொலீஸ் கூட கூட பார்த்தீங்கன்னா நீ சண்டைப்பட ஆரம்பிப்பேன் இதனால் டவுன் டவுன்ஃபால் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஒன்றால் நிம்மதியாக நைட்டு தூங்கக்கூட முடியாது ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாற ஆரம்பிக்கும் டவுன் டவுன்ஃபாலுக்கு நீயே அடித்தளம் போட்டு கொடுக்குற ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு நீ வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக நான் சொல்லுவேன் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பையனாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்னர் இருந்து எதிர்பார்க்கிறது அவங்களுடைய வேல்யூபிளான டைம் அப்புறம் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் ஒரு உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணோ பையனோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க அப்போது பணம் முக்கியம் இல்லையா ப்ரோ அப்படின்னா உன்னுடைய பேசிக் நீடை உன்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை அப்படின்னா செய்து லவ் பண்ணாத அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு நான் இதைத்தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஏன் சொல்கிறான் அப்படின்னா நீ ஃபினான்ஷியலாகவோ இல்லை கேரியர் வீஸ்லையோ ஸ்டேபிளாக இல்லாத போகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிற அப்படின்னா அந்த பொண்ணு எதிர்பார்த்த ஹாப்பியான லைஃப்பையும் கொடுக்க முடியாது நம்மளுடைய அப்பா அம்மா எதிர்பார்த்த அவங்களுக்கு தேவையான அந்த பேசிக் நீடியையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது உன்னுடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நாய் பழப்பாக மாற ஆரம்பிக்கும் நீயே ஒரு டைமில் யோசிக்க ஆரம்பிப்பா ஐயையோ அந்த டைமில் நம்ம ஒழுங்காக நம்மளுடைய கேரியர்லையோ இல்லை ஃபினான்ஷியலையோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா நீ அந்த லவ் உள்ள மட்டும் கிடையாது லைஃப்லையே தோத்துட்ட அப்படிங்கிறது தான் மீனிங் மார்னிங்கில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு பார்த்தேன் நீ வந்து ராஜாவா மாறணும் அப்படின்னா ராணியை தேடாதா ராஜ்யத்தை தேடு ராணி உன தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முடிஞ்ச அளவு உன்னுடைய உன்னோடய ராஜ்ஜியத்தை தேடு உன்னுடைய எம்பையரை வந்து நீ பெருசு பண்ணு கண்டிப்பாக ராணி அங்கே நிறைய பேர் வருவாங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்